தமிழ் ஒரு தொடர் கதை, மீண்டும் ஒரு காதல் கதை, இது ஒரு தொடர் கதை. அந்த வரிசையில வந்ததில்லை இந்த கதை, இது நாங்களே விட்ட கதை. எனக்கு அவனுக்கு வேற வேற ஏஜ், ஆனா ரெண்டு பேரும் படிக்கிறது ஒரே டியூட்டோரியல் காலேஜ். நான் சொல்றேன் முன்னாடி இவன் போட்டுருக்குது அவன் தாத்தா கண்ணாடி, பென்சில்ல மீச வரைஞ்சு உட்காந்து இருக்கானே இவன் பேரு ராஜேஷ் சாமி. நாங்க பேசுறதா சட்டம், படிப்புல ரொம்ப மட்டம். எப்பவுமே இவன் பின்னாடிதான் பொண்ணுங்க சுத்துவாங்க, ஏன்னா நாத்தம் புடிச்ச டியூட்டோரியல் காலேஜ்ல கப்பு புடிச்ச சென்ட இவன் தான் போட்டுக்கிட்டு வருவான். அவனோ அப்படி, நானோ இப்படி. உனக்கு ஒண்ணு தெரியுமா, சிகரெட்டு பத்த வைக்க வேணும் கயிறு, ஏன்னா இதுல தாண்டா இருக்குது அந்த பயிறு. துணிக்காய போட வேண்டா கொடி, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க நின்னா உனக்கு உருண்ட அடி அடி. அவன் புடி அடிக்கிறான் என் தம்ம, நீ பாத்து நிக்கிறா தொம்ம. ஏ கச்சாங்க கச்சாங்க பச்சாக்கா, ஐயா சூப்பர் மாடி. டேய் கேடி, அது மாடி இல்லடா மேடி, நான் போற முன்னாடி நீ வாடா பின்னாடி. மேடி 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 மேடி. பில்லு அரிசில இருக்குது கல்லு, நீ என்கிட்ட பண்ணாத லொல்லு, வந்த விஷயத்த சொல்லு. ஏன் அடிச்ச? மனசு சரியில்லை அதான் கோட்டை அடிச்ச. தம்பி நீ குடிச்சதான் நான் கேட்க, வைக்க வந்தியா இல்ல இவன் அடிக்க வந்தியா? அதாவது நீ துணிக்காய போல வச்சிருந்த கைத திருடிட்டு போனியே, அதுதான் நீ செஞ்ச ஒழுக்கம். சொல்லிக்கணும், நாங்க உன்ன திருடி வரல, யாருக்கும் தெரியாம எடுத்துன்னு வந்துட்டோம். ஐயோ அதுக்கு பேர்தான் தம்பி திருத்து. இவனை அடிச்சுட்டாங்க சொல்லி உன கூட்ட வேண்டா, நீ என்ன பேசிட்டு இருக்க? அவசாப்ப அத பத்தான் கேக்கப்ப. கயிறு கேட்க வந்த இவன கண்ணாப்புதான் அடிச்சு, அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகும். பதில் சொல்றதுக்கு நான் ஒன்னும் ஸ்டூடெண்ட் இல்ல, கேள்வி கேட்க நீ இவங்க வாதியார் இல்ல. நீ சொன்னாலும் சொல்லலனா நான் வாதியாதான், அது இந்த ஊருக்கே தெரியும். இவர் வாதியாரா? நான் கேள்வி கேட்டா இவரு பதில் சொல்வாரா? அவர்ல 100 போகுமா? ஐயோ கணக்கு தப்பு தம்பி, அவர்ல 100 போகவே போகாது. ஏன் போகாது? ஆறுல கப்பல் போகுது, போட்டு போகுது, படகு போகுது, மீன் போகுது, ஏன் 100 போகாது? எப்படி மறுகிட்ட பத்திய மாதிரி? ஏய் போடா போடா. அது நீ இவனை அழிச்சத கூட நான் மன்னிச்சு, ஆனா பொது இடத்துல புகை பிடிச்சி அது மிகப்பெரிய தப்பு. ஏய் டண்டனக்கா, ஏய் டனக்குனக்கா, நான் சீரட்டு பிடிச்ச இடத்த பொது இடமாக்குறது உங்க தப்பு. தம்பி நீ என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா? நாம இந்த காலேஜ் முடிஞ்சு போப்போம். நீ இருக்கணும்னு நினைச்சாலும் 5 நான் இருக்க முடியாது. காட்சி மங்க எல்லாரும் துரத்திட்டு கேட்ட கூட்டிட்டு வாரு. காப்பாச திருடிதான் கேட்டா குடுக்க மாட்டேங்க. இவங்கிட்ட வாங்கின காம்பஸ திருப்பி கொடுக்காம நீ இந்த காலேஜ் காம்பஸ விட்டு தாண்டவே முடியாது. நீயோ கேட்டுட்ட காம்பஸ நானும் என் தங்கச்சிட்ட கொடுத்துட்டாரு. இப்ப போய் தங்கச்சி அந்த காம்பஸ திருப்பி குடும்பானு நான் எப்படி கேட்பேன்? அல்வா தம்பி அல்வா, அந்த காம்பஸ என்னுடைய அன்பளிப்பா நீயே வச்சு. ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் நண்பர்கள். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே. யாருகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் டே? நீ புழுவுற இன்னைக்கு வெட்னஸ்டே. இந்த ஜென்மல்ல எத்தனை ஜென்மம் வந்தாலும் நீ நான் சேரவே முடியாது. பரட்டா.
பாடி பாடி பாடி. பள்ளிக்கூட புக்குன்னா பார்க்க மாட்டானுங்க, பல்லான புக்குனா தடவி தடவி பாப்பானுங்க. எடுத்துட்டு போங்கயா. டேய் சுப்பிரமணி, ஐ வான்ட் 500 மணி. டேய் ஏண்டா என்ன சுப்பிரமணியின் பேர் சொல்லி கூப்பிடுற? டேய் சுப்பிரமணியின் கூப்பிடாம பின்ன சுள்ளான்னு கூப்பிட சொல்றியா? டேய் நான் உன் தாத்தாடா, கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசுறேன். டேய் பிளாட்ஃபார்ம்ல கண்டு புக்கு வைக்கிறவங்களுக்கு என்னடா மரியாதை? பணத்தை குர்றான்னா குர்றா. இவன் கிட்ட இங்க பேச்சு, துட்டு கொடுக்க போறியா இல்ல எல்லா புக்கையும் எடுத்து எரிஞ்சு போட்டுட்டுமா? டேய் நாயே, அவனே இடைக்கு வந்தா வியாபாரம் பண்றான், மறுபடியும் எடுத்துட்டு போய் அங்க போட்டா அவன் உன்னை செருப்பாலே அடிப்பான்டா. சொல்ல போற உனக்கு ஒரு கிலோ கற்பூரம், ஒரு டசன் தேங்காய், அரை டசன் பூசணிக்கா, 50 காசு தீ பெட்டி, 50 ரூபாய்க்கு பொடி சில்ற, இதுக்கெல்லாம் வாங்க காசு குடுறா. சோ பெருசு, யூ கிவ் த 500 பக்ஸ். நீ படத்துக்கு போக போறியா இல்ல ஆயுத பூஜை கொண்டாட போறியா? டேய் ஸ்டீல்ல பூமிகா வந்தா பூசணிக்கா உடைப்பேன், சிம்ரன் வந்தா சில்லறை அரைப்பேன், தேவானு வந்தா தேங்காய் உடைப்பேன், இதுக்கெல்லாம் எனக்கு வேணும்டா காசு. சீக்கிரம் துட்டு வாங்கிடா, பேர் போறதுக்கு போறத கதை புரியும். நீ ஒரு பொண்ணை கூட்டின்னு போறேன்னு பார்த்தா தீஞ்சு போன பண்ண கூட்டின்னு போற. உள்ள மாதிரி டுட்டோரியல் காலேஜ்ல படிக்கிறவங்க ஜத ஜதையா பொண்ணு கூட்டிட்டு போறான், நீ எப்படா அந்த மாதிரி கூட்டிட்டு போற? டேய் தாத்தா, பொண்ணு கூட்டிட்டு போறவங்க அப்ப பார்த்தா கூட்டிட்டு வருவான் ஆளை, வெட்டிடுவான் என் கால, அதனால நான் சினிமாக்கு போல. இதுக்காக ஏன்டா சினிமாக்கு போல என்ற? நான் தரேன்டா காசு, நீங்க ரெண்டு பேர் போயிட்டு வாங்க. எனக்கு புரியுதுரா, ஆனா எந்த பொண்ணுக்கு என்ன புடிக்கல, அதனால நானும் ஏர் எடுத்து பாக்கல. நீ ஏர் எடுத்து போய் பாக்குற, கார் எடுத்து போய் பாரு, அப்பதான் சூப்பர் பிகர் மடியோ. டேய் பொண்ணு நான் மின்னல் மாறுக்குண்டா, அந்த மாதிரி பொண்ணு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லடா. கனவு கண்ணிய பாத்துட்டா, கட்டுனா அவ்வளவுதான் கட்டுவேன், தடுக்க வந்தா எவனா இருந்தாலும் வெட்டுவேன். நாளைக்கு சாயங்காலம் அந்த பொண்ணுக்கு நிச்சயப்பேன்டா, அண்ணா நகர்ல இருந்து மாப்பிள்ள வராங்க. இது எப்புறம் அவனுக்கு தெரியும்? நான் தண்டா அவங்க வீட்டுல போய் லட்டு பிடிக்க ஹெல்ப் பண்ணேன். டேய் துட்டுனா இங்க, லட்டுனா அங்க, உன்னை சும்மா விட மாட்டா. நாளைக்கு சாயந்தரம் தானே நிச்சயதார்த்தம், இன்னும் 24 மணி நேரம் இருக்கு, அதுக்குள்ள நீ போய் அந்த பொண்ணை உஷார் பண்ணு. இப்ப நான் போய் பாக்க போற அந்த பொண்ணை இந்த விஷயத்த நீ அட்னா சொன்ன நோண்டிடுவோம் உன் கண்ணிஃபிளவர். எதுக்கு? தேங்க்யூ மேம். மேம் வாழைப்பூ ஃபார் யூ. இதெல்லாம் யார் கொடுக்கறாங்க? Thank you ma'am. Yes. Mad cauliflower for you. ஹலோ மிஸ்டர், யார் நீங்களா? நீங்க பாத்து இஷ்டத்து வரீங்க, கண்டதெல்லாம் கொடுத்துட்டு போறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தது? Thank you ma'am. ஹலோ ஹலோ. என்ன மறுபடியும் காலிஃபிளவர் வாழைப்பூமா? இல்லடி பில்லு. இப்ப எதுக்காக பில்லு குடுக்கறீங்க? குடுத்ததெல்லாம் வாங்கி உள்ள வச்சுக்கிட்டே உனக்கு பில்லு குடுக்காம மில்ட்ரி புல்லா குடுப்பேன். என்ன சார் தயார் பண்ண வந்திருக்கீங்களா? இல்ல நான் தான் ஜேசே, அண்ணா நகர் ராஜேஷே. ராஜேஷ், நீங்க நாளைக்கு சாயங்காலம் தானே வரேன்னு சொன்னீங்க, இப்ப வந்துட்டீங்க? எங்க கத்தாடி உங்க ஆண்டன் எல்லாம் மாட்டிக்கிச்சு, அதை எடுத்துக்கிட்டு உங்களையும் அப்படியே பாத்துட்டு போலான்னு வந்து. என்ன மிஸ்டர் ராஜேஷ், சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கீங்களா? ஏண்டி கேக்குற? இல்ல
தாடி அதிகமா வளர்த்திருக்கீங்களே அதனால கேட்டேன். கிண்டல் பண்ணாத டி லேடி, இது பொறந்ததுல இருந்து வளர்ந்த தாடி, நீ வாய முடின்னு போடி, நான் தான் உனக்கு ஏத்த ஜோடி. நான் தான் உனக்கு ஏத்த ஜோடிங்கிறீங்க, கூடவே ஒரு லேடிய குடி சுத்துறீங்க. டேய் பப்பாளி வாயா, மீசைய எடுக்காத எடுக்காதன்னு சொன்னா கேக்குறியாடா? பாடுறா, ஆங்கிலோ இந்தியன் வீட்டுல வேலை செய்யற ஆயா மாதிரியே இருக்கியடா. மொழி, இந்த பொண்ணு என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டா, ரெண்டா பிக்கிறான்னு நீயே முடிவெடு. டேய் வெயில நடந்து போறவங்க கிட்ட கொட வேணுமா செருப்பு வேணுமான்னு கேக்குற மாதிரி இருக்குடா. கொடைதான் வேணும்னா கால் சுடும், செருப்பு தான் வேணும்னா தலை சுடும். இந்த நிலைமையில தான்டா இருக்கேன் நானும். இந்த சிச்சுவேஷனுக்கு நீ வெளியே போனும். ஃபீலிங் கே ஃபீலிங்க, சீக்கிரம் போடா. ராஜேஷ், உங்களை எனக்கு ஒன்றரை மணி நேரமா தான் தெரியும், ஆனா இந்த ஒன்றரை மணி நேரம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. எப்படி தெரியும், மூணு மெகா சீரியல மொத்தமா பாக்குற பொம்பளை நீ, நான் வந்து ஒன்றரை மணி நேரம் ஆச்சுன்னு தெரியுது. வந்தவனுக்கு உள்ள கூப்பிட்டு ஓட்டம் டீயோ இல்ல ஒரு சம்சாவோ குடுக்கணும்னு தோணுச்சா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எது, டீ குடுக்கறதா இல்ல சம்சா குடுக்கறதானா? ஐயோ அது இல்ல, எனக்கு உங்க மேல இருக்கிறது லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு எனக்கே தெரியல. அப்படின்னா என் ஸ்டைலுக்கு வாடி, ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணை மூடு, உன் கண்ண நான் தெரிஞ்சா உன் மனசுல நான் இருக்கேன்னு. அடி பாயி, தூங்கிட்டியா? கண்ணு மூடி நினைச்சு பாருன்னா தெரிஞ்சனா? கொஞ்சம் வெளில வந்து யார் வந்திருக்கேன் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. யார் பார்த்து நல்லா இல்லன்னு சொல்லு. ரீனா நான் சின்ன வயசுல இருந்தா பாத்துக்கேன், சூப்பர் பிகர். ஐயோ பூட்டி இருக்கிறேன் கலந்து வட்டுறியா? ரீனா பண்புல பெண், அதான் பூட்டிட்டு குளிக்கா. கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுவோம், எப்படி ரீனா வருவா? ஐயோ நீ மாப்பிள்ளன்ற ஒரே காரணத்துக்காக உன்னை விடுறேன். வெளியில பூட்டிட்டு உள்ள எப்படியா குளிக்க முடியும்? நீ அழுக்கு என்ன திறந்துட்ட, நம்ம வீடு மாறி வந்தோம். வாங்கப்பா. யார் நீங்க? நான் யாருங்கிறது முதல்ல உள்ள போய் ஆத்தி எடுத்துட்டு வா. ஹலோ சார், இது என்னோட காபி, நான் சூடா தான் குடிப்பேன். ஆத்தி எடுத்துட்டு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஐயோ ஏமா, அவர் காபி ஆத்தி எடுத்துட்டு சொல்ல, திருஷ்டி சுத்தி போறதுக்கு ஆரத்தி தட்டி எடுத்துட்டு சொல்றாரு. ஆமா, இவர் என்ன கட்டிக்க போறாரு பாரு. நான் ஆரத்தி எடுத்து வந்து திருஷ்டி சுத்தி திலக வச்சு உள்ள வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு. நீ சொன்னாலும் சொல்லாத்தாலும் அதுதான் உண்மை. என்ன சொல்றீங்க? இது சொல்றேன், ஏரிக்க வளர்த்து நீ இறந்தப்போ கேட்டப்போ ஏறி பறிக்க போன என் பேண்ட் கிழிஞ்சுது, தெரியுமா? ஐயோ என்ன சொல்லு, நான் புரிய வைக்கிறது. நான் தான் அண்ணா நகர்ல இருந்து எம்ஜிஆர் நகருக்கு வந்து உன்ன பொண்ணு பார்க்க வந்த ராஜேஷ் சாமி. யார ஏமாத்துறீங்க? அவர் நிறைய தாடி வச்சுட்டு நல்ல ரைமிங்கா பேசுவாரு. ஐயோ ரீனா, நீ நல்லா ஏமாத்துற. இவர் தான் உனக்கு நிச்சயம் பண்ண ஒரிஜினல் ராஜேஷ். நான் நம்ப மாட்டேன். நீ நம்ப மாட்டேன் தெரிஞ்சுதான். இதப்பா, டிரைவிங் லைசன்ஸ், வாக்காளர் கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் ஒரே பேர் தான், ஒரே அட்ரஸ் தான். இதெல்லாம் இவன் காமிக்கு பதிலா ஏதாவது ஒரு பேங்க்ல குடுத்துருந்தா என்ன நம்மளுக்கு லோனால குடுத்துருப்பான். இவ்வளவு சொல்லி இந்த பொண்ணு நம்மள, நம்மளுக்கு இந்த பொண்ணு வேணாம் சாம், வா போலாம். ஒரு நிமிஷம், நீங்களும் ஒரிஜினல் ராஜேஷ் சாமியா? உள்ள உங்க பேர சொல்லிட்டு சப்பாத்தி குருமா சாப்பிடறான அவ யாரு? ஏ ரீனா, இவன் கிட்ட ஏன் பேசிட்டு இருக்க? ரீனா, நீ வச்ச சப்பாத்தி குருமா எனக்கு வேணாம், உங்க ரெண்டு பேர் நடுவுல நானா? நீ உள்ளதான் இல்லையா? இவ்வளவு குழப்பத்துக்கு காரணமா இந்த ஒண்ணு நான் சும்மா அவ மாட்டேன். இது அண்ணாவே ஆனே அழிஞ்சான. அடிக்க வேணா சொல்லுறீனா, ஒரிஜினல் கோல்டு இருக்கும் போது உமா கோல்டு தான் ஜொலிக்குதுன்னு. அந்த உமா கோல்ட நான் இருந்துட்டு போறேன் ரீனா. உமா கோல்டா இருந்து என் கருத்து அர்த்தது போதும். ஒரிஜினல் கோல்டு வந்தாச்சு, இனிமேட்டு நீ தேவையில்ல, போற வழியில. வெண்மதி வெண்மதி நல்லு, நீ பார்க்க மேகத்துக்க சொல்லு.
துப்பாக்கில பால்ஸ் போட்டு பலூன்டா சுட முடியும், அதை எடுத்துட்டு என்னடா பண்ண முடியும்? எதுரா இந்த புல்ல ஆயுதமா? ஒரு மூட்டை புல்லா இருக்கு, பாதுகாப்பு துறை அமைச்சருக்கு அமைச்சு வை, பாகிஸ்தான் பார்டர்ல யூஸ் பண்ணி பாரு. ஏதோ பண்ணாட சொன்ன பழமொழியெல்லாம் சொல்லி மறுபடியும் மாட்டி விட பாக்காதரா? போடா போய் உட்காரா. அங்க போயிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கே, உனக்கு வெட்கமா இல்ல? நான் மட்டும் அடி வாங்கிட்டு வந்தேன், உனக்கு சாப்பிட எதுவும் வாங்கிட்டு வரலன்றா காண்டில பேசுறியா? அது இல்லடா, என்ன ஆனாலும் சரி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து தாலி கட் பண்ணு, என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு. தாத்தா உன் தலையோ வெல்ல, அந்த பொண்ணு எனக்கு இல்ல. அப்போ அந்த பொண்ணுக்காக வாங்கின ஸ்டிக்கர் போட்டு ஏர்பின்னு டிஸ்கோ லப்பரு இதெல்லாம் என்ன ஆவருக்கு? எல்லாத்தையும் பாதி விலைக்கு வித்துட்டு அந்த பணத்துல தாஜ்மஹால் பக்கத்துல என் காதலிக்காக ஒரு வாணிமஹால் கட்ட போறேன்டா. வாணிமஹால் தான் ஏற்கனவே டி நகர்ல கட்டிட்டாங்களே. எங்க ஆயா கூட தான் ஏற்கனவே ஒருத்தன் கட்டிட்டான், ரெண்டாவது தர்மா நீ கட்டிக்கலையா? அந்த மாதிரிதான்டா சுப்பினி. அடி, நீ இன்னும் சமாதானம் சொன்னாலும் நடக்காது, உன்னை அடிச்சோட நாங்க சும்மா விட மாட்டோம். எல்லாரும் கிளம்புங்கடா. ஏய் கிளம்புங்கடா சொல்லி ஆளாளே கிளம்பி அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போயிடுவீங்க, அங்க போய் தனியா எவன்டா அடி வாங்குறது? அப்பா அவனுங்களை சும்மா விட சொல்றீங்க? உனக்கு சூடு சொன்ன இல்ல, நீ உப்பு போட்டு சாப்பிடல? டேய் காலையில டீ முடிந்தாண்டா சாப்பிட்டேன், டீல எவன்டா உப்பு போட்டு சாப்பிடுவான்? இருந்தாலும் பெருசு உனக்கே கோவம் வருதுன்னா சிரிச்சு நான் சும்மா இருப்பனா? கூப்பிடுற ஆட்டோவை. அந்த ஆட்டோ காசை என்கிட்ட கொடுத்துங்க, நானே வந்துட்டேன். நீ என்கிட்ட கேக்குற காசு, என் பின்னாடி நிக்கிறான் தாசு, அவன் கடிச்சானா நீ டாக்டர் குடுக்கணும் பீசு. தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவும், கடைசியில் தர்மம் தான் வரும். நீ கடைசியா சொன்ன வார்த்தை வெள்ளம், நீ என்ன விட குள்ளம், அடிச்சனா இப்ப நீ போய் விழுற இடம் பள்ளம். ஏண்டா இங்க என்ன வார்த்தை விளையாட நடக்குது? முடிஞ்ச இடத்துல இருந்து ரைமிங் அமைச்சிருக்க. டேய் பேசறத நிறுத்தினா அந்த கேப்ல நீங்க அடிப்பீங்கன்னு தெரியும்டா. தம்பி நான் உன்ன அடிக்க வரல, எனக்கு ஹீராவுக்கும் கல்யாணம், கண்டிப்பா நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு போறதான் வந்தேன். டேய் நீ கூப்பிட்டால கல்யாணத்துக்கு வர மாட்டேன்டா, ரிசப்ஷன் நைட் அன்னைக்கு வருவோம், புல்லா குடிப்போம், ரீனா கிட்ட பண்ணுவோம்டா கலாட்டா. என்ன கலாட்டா பண்ணுவியா? ஒண்ணு எப்ப பார்த்தாலும் நீ எதை அடிச்ச? மூணாவது அடிச்சா நீ என்ன திரி படிப்பு எனக்கு தெரியும். ஏ டண்டனக்கா, ஏ டனக்குனக்கா. ஐயோ ராஜேஷ் அப்படி அடிக்கிறேன்னா உங்களால அடிக்க சொல்லு, என்கிட்ட இதெல்லாம் நடக்காதரா? ஏய் வாடா. அதான் சொல்றான், உதவியாவது அடிங்கப்பா. இனிமே நான் யாருமே பார்க்க மாட்டேன், கண்ணு நுண்ணுதான் வைக்கப்பேன். இந்த வாங்க நெஞ்சை போல் கொய்தவளே. ரீனா கொஞ்சம் நில்லு, உன் மனசுல யார் இருக்கான்னு சொல்லு. ரீனா உன் மனசுல அவன் இல்லன்னு உடனே சொல்லு. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. குழப்பமா இருந்தா நாம மூணு பேரும் சாப்பிட்டு போவோம், யாருக்கு கருப்பு இருந்தோ அவங்க ஒதுங்க. ரீனாக்கு கருப்பு இருந்தா அப்ப ஒதுங்கிடுவா, நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இது செல்லாது. எனக்கு குழப்பமா இருக்க நேரத்துல நான் கண்ணை மூடி பார்த்துதான் முடிவு பண்ணுவேன். நான் கண்ணை மூடும் போது என் கண்ணுக்குள்ள யாரு தெரியுறாங்களோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிப்பேன். இவன் யாரு, இவன் யாரு, வந்ததே எதற்காக? சிரிக்கின்றான் ரசிக்கின்றான். நான் தானே, நான் தானே வந்தேன் எனக்காக. சிரிக்கின்றேன் ரசிக்கின்றேன் உனக்கே உனக்காக. என்னாச்சு எனக்கே தெரியலையே, என் மூச்சின் காய்ச்சல் குறையலையே. கடல்ல இருக்குது மீனு, இவ கண்ணுல தெரிஞ்சது நானு. கண்ணா மூணா யாருமே தெரிய மாட்டாங்க, அத முதல்ல தெரிஞ்சுக்க. தாத்தா போறாரு பொடி, போதும் உன் கடி. நீங்க ரெண்டு பேருமே என் கண்ணுக்குள்ள தெரியல. என் கண்ணுக்குள்ள எல்லாம் தெரிஞ்சவங்க யாரு தெரியுமா? விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், மாதவன், இவங்க எல்லாரும் தான் என்னோட ஜோடி. உன் ஜோதி நீ தேடிக்கிட்ட, என் ஜோதி அங்கப்பா.
வயசுக்கும் ஜோடி கிடைச்சிருச்சு, நீயும் ஜோடிய தேடிக்கிட்ட, ஆனா இந்த தாடிக்குதான் இன்னும் ஜோடியே கிடைக்கல. அட பொண்ணான மனசே, பூவான மனசே, வைக்காத பொண்ணு மேல ஆசை, நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை. ஆசை வச்ச பச்சை கிளியோ வேறு ஜோடி தேடி போயிருந்தா, பூஜை செஞ்ச வஞ்சி மலரோ வேறு சென்று